என்னடா கைதிகளோட கொஞ்சிட்டு இருக்கீங்க? அச்சடா ஒரு நாள் நேரம் வாங்கிட்டீங்களா? போட்டு கொண்டு போகணும். குழந்தைநாரே, என்ன குழந்தைநாரே, வேகாத வேல பைக்ல வந்துட்டு ஜீப்ல வந்திருக்கலாம்ல? குழந்தைநாரே, என்ன குழந்தைநாரே, எதுக்கு குழந்தைநாரே? என்ன பழைய மாதிரி கான்ஸ்டபிள் நினைச்சிட்டியா? இப்ப இன்ஸ்பெக்டர், ஒரு சாதாரண எஸ்ஐயோட பொண்டாட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்து குழந்தைநாரேன்னு கூப்பிடுறா? சார், என் பொண்டாட்டி உங்க மேல பிரியும் சார். உன் பொண்டாட்டி என் மேல என்னடா பிரியா? இல்ல சார், நீங்க இன்ஸ்பெக்டர் ஆன பர்மோஷன்ல இல்ல சார், ப்ரமோஷன் ஆன சந்தோஷத்தினால என் பொண்டாட்டி கோழி பிரியாணி கோழி குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கா சார். தோத்த போட்டு சொந்த கொண்டாடி காக்கா பிடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல சார். எதுக்குடா கை கட்டுற, ஐஸ் பிக்கிறியா? என்னடா வரப்ப ரெண்டு முறைக்கிறா? சார், அவர் கைய அவரை எங்கேயாவது வச்சுதான் ஆகணும். நீங்க எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அது குறிப்பா நீ என்ன நினைக்கிற தெரியுமா? இந்த கலிவரத நமக்கு கீழே கைய கட்டிட்டு கான்ஸ்டபிளா நின்ன வந்தானா? இவனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டா ஈஸியா காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிறேன் சார். நினைக்கிறதெல்லாம் இல்லைங்க சார், அப்படியே சார். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், அதையெல்லாம் சார் நேராவே கிட்ட சொல்லிட்டா இருக்கு சார். அடேங்கப்பா, எத்தனை சாரு சார். அநேகமா இந்த ஸ்டேஷன்ல மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஆளு நீயாத்த இருக்கு சார். சார், உங்களுக்கு முன்னாடிதான் சார் இத்தனை சாரு. நீங்க இல்லாத போது என்னென்ன சொன்னாரு தெரியுமா? கலிவரணம் பத்தி தெரியாதா? காக்கா பிடிச்சு வந்தவன்தான் சொன்னார் சார். அப்படியா? அது மட்டும் இல்ல சார், ஒரு அனிமல் பேரையும் உபயோகப்படுத்தினார் சார். என்ன சொன்னார்? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். சும்மா சொல்லியா? நான் சொன்னியா? நான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கதோ கிடைக்கல அதை பத்தி கவலையா பட மாட்டேன். நீ சாகிற வரை கான்ஸ்டபிள் தாண்டா. தேங்க்யூ சார். அங்க நிக்கிற பாரு பொம்பளை, அதுக்கு அந்த பிரியாணி வாங்கிட்டு சார். பார்த்தா சாப்பாடு வந்து அந்த பொம்பளை திட்டுனீங்க. ஓ, எடுப்பு சோறு எடுத்த 25 ரூபாய் ஓசியில பிரியாணி ஏவா நொட்டு வா, வாங்கிட்டு வா. ஏய், சூட ஒரு டீ வாங்கிட்டு வா. அப்படியே பூண்டு நிறைய தட்டி போட்டு மசால் வடை நிறைய வாங்கிட்டு வா. சரிங்க சார். மந்திரி சபையில் இளைய உறுப்பினரான விசாராச்சி சுகாதார அமைச்சராக பதவியேற்றார். கல்யாணமாய் 10 மாசத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி எம்எல்ஏ ஆகி 10 மாசத்துல மந்திரி ஆயிட்டாங்களா? சுந்தரி நீயும் சுந்தரஞானும் சேர்ந்திருந்தால் தீருவோம். நான் சொல்ல, நீ சொல்ற அவரோட டொய்ய நீ ஏன்டா சொல்ற? அவங்க அவங்க டொய்ய அவங்க அவங்க சொல்லுங்க, நம்ம டொய் வெளியே சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏன் டொய் டொய் ஆயிருச்சா? ஏப்பா, வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலகார சுத்திட்டு இருக்கானாம. யார் அவன்? ஒரு கொலகாரனா? 234 கொலகாரங்க இருக்கிறானுங்க, 30 பேர் வடக்கு வேற போயிருக்கிறானுங்க. பேசிய கழுத்திருப்பாங்களே, அந்த கொலகாரங்களை பத்தி சொல்ல. இவன் நிஜமாவே கத்தி எடுத்து குத்துவானாம. நெத்தியில விபூதி பட்டை எல்லாம் வச்சுட்டு நடுவில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்பான்னு. நம்ம சடங்க விட்டு வெளிய போயிருவேன். என்ன பேரு? பழனிசாமி. அப்புறம் ஒரு மீட்டர் துணி வேஸ்ட் ஆகுது இல்ல, வேற அவனாவது கோமணம் கட்டுவாங்க. உயிரியா சரி கேட்டல, யாராவது கோமணம் கட்டுவாங்களா? ஐயா, ஏய் இறங்கி விடு. ஏய், இனிமே சாகுற வரைக்கும்
புல்கை சட்டையை மடிச்சு அவட கூடாது. சரி, பணமா போனாலும் புல்கை சட்டோட தான் போகணும். சரி வா. போடு. எப்படி மரியாதை? மரியாதைங்களா? அது அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. சும்மா உங்க முன்னால ஆக்டிங் அப்படி பண்ணுவானுங்க. எப்படி ஜம்ப் பண்ணிட்டு போறோம் பாத்தீங்களா? நேர்மை நாணய இதையெல்லாம் மறிக்கக்கூடிய சில பேரு இன்ன நாட்டுல உயிரோடு இருக்கத்தான் செய்யறாங்க. இல்ல இல்ல, இதுக்கு முன்னால் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு ஒண்ணும் அர்த்தம் புரிய மாட்டேங்குதே. நேர்மை நாணய அப்படின்னா உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது. குட் போலீஸ் மேன். ஐ லைக் யூ. நம்ம டிஜிபி. ஹலோ போலீஸ். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அட என்ன ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிறீங்க? வேலை எழுதி கொடுத்துட்டீங்களே அன்னம்பிளாய்டு, சோத்துக்கு என்ன பண்றீங்க? அட ஹலோ நில்லுங்க, பேசி தீக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல, நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்த அப்படியே நில்லுமா. டிக்ஜாம்ல எடுத்தேன், மீட்ரு 90 ரூபா, ரெண்டு மீட்ரு 150 ரூபா, கைவலி வேற 50 ரூபா கொடுத்தேன். 230 ரூபாச்சு ஐயா. 230 ரூபா கொடுத்து சட்டத்து வந்திருக்கிறது நானு. புல்கையா போட்டேன்னு ஆப்டியா போட்டேன்னு அன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் ஒரு அறவேரை விட்டு என்னை புல்கை போட சொன்னேன். 15 வருஷமா நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா? அரிப்பு தாங்க முடியலையா? அதிகாரத்தில் இருந்ததுனால தானே அன்றைக்கு நீ என்னை அறிஞ்ச. இப்போ நான் உன்னை ஒரு அறி விட்டுமா? அறிக்குமா? இன்னும் அடி வாங்கி பேச பார்க்குறீங்க? அது உனக்கு எனக்கு வித்தியாசம். நம்ம எம்எல்ஏ. ஆமா. அட அட, நம்ம கழிவறத சுப்பிரமணியம் பையன்ல? ஆமாங்க. உனக்கு நான் தான் ட்ரைனிங் காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்தேன் அப்ப சொன்னா? ஐயன் ஜொலிச்சுங்க. அப்புறம் எங்க இந்த மார்க்கெட் பக்கம் மாவுல? ஐயோ, இன்னும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆகலீங்க. எலெக்ஷன் வந்துடக்கூடாது, உடனே வடிவேல் ஞாபகம் வந்துடும். ஓட்டு கொடுத்துடாதயா. நீ ஒண்ணும் கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். வாங்கய்யா. வடிவேலு, என்ன உங்ககிட்ட தனியா சில ரகசியங்கள் பேசணும்ப்பா. அட சொல்லுங்க. யோ, இவ்வளவு கூடுதல் எப்படி ரகசியம் பேச முடியும்? அப்படி தனியா போய் பேசலாம்யா. உங்களுக்கு நம்ம மேட்டர் தெரியாது, போலீஸ்காரனுக்கே தெரியும். வேணா பாருங்களேன், நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நானும் எம்எல்ஏ சாரும் தனியா ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி பேசணும், புரிஞ்சுதா? அதனால இங்க விற்க வந்தவங்க, வாங்க வந்தவங்க, வாங்க வந்தவங்களை சைட் அடிக்க வந்தவங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போய் பக்கத்து தெருவுல நிக்கணும். நான் கூப்பிடுற வரைக்கும் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? கிளம்பு, கிளம்பு. ஐயோ, ஓடுங்க. ஒரு ஈ காக்கா கூட இங்க கிடையாது. என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்கய்யா. அவனை வெட்டு, இவனை வெட்டுங்க. கட்சிக்காக குத்து வெட்டு நெருங்கிட்டு கடைசியில லோ லோ நீ கோர்த்து கலையறதுனா தயா. நேற்று வாய்தா ஏ கிரேடு வக்கீல் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பினீங்களா? அங்க ஒரு நாயும் காணும். கடைசியில் இந்த தேங்காய் மூடி வக்கீல் ஏதாவது அனுப்ப வேணா? யோ, இரியா, இங்க யாரும் இல்ல. கோர்ட் முடியிற வரைக்கும் அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்து கடைசியில டாக்கா கொடுத்துட்டு வெளியே வந்தேன். ஏன் வந்திருந்தா உள்ள பிடிச்சு போட்டிருப்பான். நான் எல்லாம் உள்ள போயிருப்பேன். யோ, நீ என்னையா எதுக்கெடுத்தாலும் ஆமாமா போட்டுருக்க? நீ என் கூட வந்தியா? அதுக்கு இல்லைங்க. எதிர்காலத்துல யாரு எப்படி டெவலப் ஆவீங்கன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஏன் கொட்டி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சேஃபா இருக்கும் இல்லைங்களா? நீங்க பேசுங்கண்ணா. நான் பேசுறேன், ஆனா குறுக்கையும் கொட்டக்கூடாதா? இது என்னையாவது வாப்பா போச்சு. வடிவேலு, எம்எல்ஏ எலெக்ஷன்லயே பொண்ணுதான் கேண்டிடேட். என் பொண்ணு எடுத்து நிக்கிறான எதிர்கட்சி வேட்பாளர் மணிமாறன், அவன் அவங்க கட்சிக்காரர்களே சில பேர் கூடத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சூப்பரான விஷயங்க. எதிர்கட்சி வேட்பாளர் செத்து போயிட்டா நம்ம போட்டு அண்ணா போஸ்டில் ஜெயிச்சிருப்போம் இல்லைங்களா? இதுக்குதான் பிஎல் ஒருத்தன் கூடவே இருக்கணும்ன்றது, இல்லன்னா பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க போல இருக்க. யூ நோ லா, எலெக்ஷன் முன்னாடி வேட்பாளர் செத்துட்டா எலெக்ஷனே கேன்சல்டியா? அப்புறம் எங்க ஜெயிக்கிறது தோக்கிறது? காசு கொடுத்து கான்ஸ்டபிளானியா? ரெக்கமெண்டேஷன் நினைச்சேன். அதனால எலெக்ஷன் நடந்து ஓட்டு எண்ணிக்கை முடியிற வரைக்கும் எதிர்கட்சி வேட்பாளர் உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு. அந்த வேலையை வடிவேல்ட்ட ஒப்படைக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். யோ, ஆபத்து நான் மாத்திரம் வந்துருவீங்கயா? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அண்டர் கிரவுண்ட் வேலைக்கு மாத்திரம் என்ன யூஸ் பண்ணிப்பீங்க. அரசியல் மீட்டிங்னா நீங்க மட்டும் மேடம் மேல அப்படியே துண்டு போட்டு அப்படியே உட்காருவீங்க. நான் கூட்டத்தோட கூட்டமா கையை கட்டிட்டு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். எனக்கு என்னையா போஸ்ட் கொடுத்தீங்க? பாருப்பா, என் பொண்ணு மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகட்டும், நீ என்ன போஸ்ட் கேட்கறியா அதை நான் வாங்கி கொடுத்துறேன், போதுமா? அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் கேட்கறியா? உன் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கு நான் கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகணும். இந்த சைக்கிள் டியூப் எல்லாம் கழட்டிட்டு நானும் இந்த மாதிரி சால்வ போத்திக்கிட்டு. ஹலோ, எப்படி இருக்கு? என் மச்சினிச்சு ஜெயிச்ச அன்னைக்கு நீ மாவட்ட செயலாளர், போதுமா?
தம்பி களி வரத கோர்ட்ல இருந்து வடிவேலுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை வாங்கி ஒவ்வொரு தடையும் ஜோபுல வச்சுக்கிறேன். வடிவேலு போய் பார்த்த ஆல் ஸ்பாட்ல இருந்து ஸ்டேஷன்ல போய் புளிக்கிடுறேன். இந்த செலவுக்கு வச்சுக்கோ. அப்படின்னா உங்க பொண்ணு எம்எல்ஏ ஆகிறது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி? ஆமாயா, வடிவேல நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா உங்க கதை கண்டலாயிருமில்ல. கம் டு தி பிளேஸ் ஸ்டேஷன். ஐயோ என்னப்பா நீ வேற புது கதை விடுற. நான் தான் 5000 முழுசா தரேன்னு சொன்னேன்ல. உங்க பொண்ணு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு இஷ்டத்துக்கு சம்பாதிக்கு, நாங்க இந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு டெய்லி ஒரு நோட்டில் நாக்கு வலிக்கிறதா? யூ கம் வித் மீ. ஐயோ இங்க வாக்கண்ணா, வா வா வா. உனக்கு பின் என்னதான் வேணும் சொல்லு, நான் செய்யறேன். அதாவது இப்படித்தான்ப்பா, மனசனோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உதவி பண்ணுங்க. இப்போ வடிவேலோட தோல்ல சால்வை ஏறும் போது நம்ம தோல்ல ஏன் ஒரு ஸ்டார் ஏறக்கூடாது? புரியல? ப்ரமோஷன், ப்ரமோஷன். இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீ தான்ப்பா எழுதணும். ஏன்ப்பா, எழுத படிக்க தெரியாதவனால டாக்டர் பட்டம் வாங்கும் போது நாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத மாட்டோமா? அதானே இத பாருப்பா, என் பொண்ணு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிற அன்னைக்கே நீ இன்ஸ்பெக்டர், இருந்தால் மாவட்ட செயலாளர். இது சத்தியம். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா சாமி கும்பிட்டு வா. என்ன இந்த பக்கம்? நேற்று நடந்ததே இன்னைக்கு மறந்துடுறாங்க. வசதி வந்து நீ வல்கனைசிங்க மறக்காம இருக்கிறிய. நன்றியை மெயின்டைன் பண்றதுல நீ நாய் மாதிரிப்பா. இத்த சொல்றியா? கஞ்சி ஊத்துன தொழிலுப்பா. என்ன விஷயம்? என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா? என்னாலதான் உனக்கு காரியமான? புரியலையில்ல? புரியலையே. உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்குறா? இந்த வாரம் என்னென்ன மொல்ல மாதிரி தரம் பண்ண, புடிச்சவைக்கு தரம் பண்ண, ஃப்ராடு பண்ணன்னு யோசிச்சு பாரு, அப்ப புரியும். ஓ, பளிங்கு மாளிகையில குடியிருக்கிறீல்ல, பழைய லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு மறந்து போயிருக்கேன். யோ கலிவர்தன், ஆள் மேல கை வைக்க உனக்கு எமையா ரைட்ஸ் கொடுத்தது? அவரை யாரும் நினைச்சிட்டு இருக்க? Be careful. பயா பீப்பி, பசார்ல நின்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்த, இப்ப பால்கனியில் நின்னு சவுண்ட் விடுறியா? நீயும் தாண்டா அக்யூஸ்ட், இறங்கி வாடா. சார் கலிவரதன். ஆட, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறீங்களா? ரொம்ப சௌரியமா போச்சு, எல்லாரும் ஒரே ஜீப்ல போயிட வேண்டியதான். வா 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 வா. இரு கலிவரதன், என்னப்பா அது? ஏதோ கொலகளின் பேச்சு. உனக்கு ஒன்னும் தெரியாது? தெரியாத. உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, ஜனாத்தனா ஸ்பின்னிங் மில்ஸ்ல பங்குகளை வாங்குறதுக்காக அதோட மேனேஜிங் டைரக்டர் மதன்லால், சின்ன பையன், 24 வயசாகுது, இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அவன் ஆள் வச்சு அடிச்சு கொண்டுட்டு இந்த பூனையை மில் குடிக்குமாங்கிற மாதிரி. நீ என்ன, நீ வா போலாம். என்ன கலிவர்தன், உன் இஷ்டத்துக்கு பேசுற? இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா உங்ககிட்ட? ஐயோ, உன்ன கொப்பம் பிஎல் தெரியாதனமா படிக்க வச்சிரு, பெரிய தொல்லையா போச்சு. அதெல்லாம் இல்லாமல நான் இவ்வளவு தனாவிட்ட பேசிட்டு இருப்பேன்? சாட்சி இல்லைன்னு வச்சுக்க. அண்ணா, அப்படி குறியிருக்க மாட்டேன். சரி வா வா, டைம் ஆகுது, வா கம். அட இருப்பா, இதுக்கெல்லாம் என்ன சாட்சி? முதல்ல அதை சொல்லு. அப்படி கேளுய சிங்கக்குட்டி, அந்த கொலைக்கேசுல உங்களை எல்லாம் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஆதாரமும் இருக்குது. இருந்தா போது, தூக்கிடுவாங்க அப்புறம் சங்குது. என்ன கலிவர்தன், ஒரே மாசத்துல 3 ஸ்பின்னிங் மில்லு வேலைக்கு வாங்கியிருக்கோம், 3மே பிரைவேட் லிமிட்டடு. அதனால உன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுப்போகுது? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன தேவையோ அது நமக்குள்ள பேசி முடிச்சுட்டா வாழ்க்கையில நீயும். ஐயோ ஐயோ, அதுக்குதான் நான் அலையிறேன். இந்த கலிவரதன் விற்பனைக்கு இல்லை அப்படின்னு போர்டு எழுதி தொங்க விட்டுருக்கேன். உட்கார்ந்து பேசலாம். 24 வயது அப்பாவி இளைஞன அநியாயமா அடிச்சு கொலை பண்ணீங்களே, எதுக்கு? கோடிக்கணக்கான சொத்துக்களை குறைஞ்ச விலைக்கு கொள்ளையடிக்கலான்னு தானே? அது என்னையாது வாழ்க்கையில எல்லாரும் பணத்துக்கும் பதவிக்கு ஆசைப்படலாம். காக்கி சட்டை போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கலிவரதம் மட்டும் ஆசைப்படக்கூடாதா? யோ, இது காவி இல்லையா? காக்கி காவியோட அணிஞ்சவன இந்த காலத்துல பதவிக்கா அடிச்சுக்கிறான். நான் பெரியவன், நீ சின்னவன், நீ சின்னவன், நான் பெரியவன். இப்ப என்னதான் வேணுங்கிற? அப்படி கேளு, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கொலை பண்ணிட்டு நீ என்ன ஸ்டைல போஸ் கொடுத்துட்டீங்க? எனக்கு நிறைய டைலாக் இருக்கு, நான் இந்த விடயத்த பேசிட்டு போனும். எனக்கு பதவி உயர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன், கண்டே பிடிக்க மாட்டேன். சரி, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பதவி உயர்வு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஏமாத்திட்டேனா? அன்னைக்கு நான் கேஸ கண்டுபிடிச்சிருவேன். நான் நினைச்ச கேஸ் எடுத்து இருக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்ப சொல்றேன், பதவி உயர்வு உண்டு. உத்தரவாதம்? நாளை காலையில ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல டெல்லிக்கு போறேன். லைக்